தி ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பக்கத்தான் அரப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இரட்டை போக்கு நிலைப்பாடு அல்லது பாகுபாடு காட்டப்படுவதாக கூறப்படுவதை கூட்டரசு பிரதேச அமைச்சர் எட்மண்ட் சாந்தாரா மறுத்தார். மக்களுக்கு உதவும் அவர்களது முயற்சிகளை தாம் வரவேற்பதாகவும், அதே வேளையில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு வலுப்படுத்தப்பட்டிருக்கும் பகுதிகளில் அதன் விதிமுறைகள் மீறப்படாமல் அவர்களது செயல்பாடு இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து சிரமத்தை எதிர்நோக்கும் பள்ளி பஸ் உரிமையாளர்கள் உதவும் வழிவகை குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. நாடு முழுவதிலும் உள்ள 14,000 பள்ளி பஸ் ஓட்டுநர்களின் வருமானம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை தாம் புரிந்து கொண்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் டாக்டர் வி சியாங் தெரிவித்தார். ஷா ஆலாம் வட்டாரத்தில் நேற்று புயலுடன் கூடிய கடுமையான மழை பெய்து சுமார் 91 மரங்கள் வேருடன் சாய்ந்தன. தகவல் கிடைத்தவுடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விழுந்து கிடந்த மரங்களை வெட்டி அவற்றை ஷா ஆலாம் மாநகர் மன்ற அதிகாரிகள் அப்புறப்படுத்தினர். ஷா ஆலாம் செக்ஷன் 9, 2, 3, 4, 7 மற்றும் 12 ஆகிய இடங்களில் வீசிய கடுமையான மழையினால் மரங்கள் சாய்ந்தன. இதனால் பல இடங்கள் போக்குவரத்தால் தடைபட்டன. மழை விடாமல் 3 மணி நேரம் பெய்ததால் பல இடங்களில் திடீர் வெள்ளமும் ஏற்பட்டது. எம்சிஓ விதியை மீறி தான் செய்த கேக்கை தனது காதலனுக்கு வழங்கிய பல்கலைக்கழக பெண்ணுக்கு 7 நாள் சிறை தண்டனையும் 800 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 18 கைது செய்யப்பட்ட அந்த 22 வயது பல்கலைக்கழக மாணவி அந்த அபராத தொகையை கட்டத் தவறினால் 2 மாத சிறை தண்டனையும் அனுபவிக்க வேண்டும் என ஷா ஆலாம் மாஜிஸ்திரேட் நீதிமன்ற நீதிபதி எலியானா ஒத்மன் கூறியுள்ளார். தன் காதலி செய்த கேக்கை பெறுவதற்காக 8 கிலோமீட்டர் பயணித்து வந்த அந்த பொது பல்கலைக்கழக மாணவனான அந்த காதலனுக்கு 1,000 ரிங்கிட் அபராதமும், அப்படி அதை கட்டத் தவறினால் 2 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. சுபாங் பெட்டானா அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் உள்ள வாகன பார்க்கிங்கில் ஒரு காரில் அமர்ந்து கேக் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அவர்களை போலீசார் கைது செய்தனர். காரணம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறி மக்கள் நடமாட்டு கட்டுப்பாட்டை இவர்கள் மீறியுள்ளனர். அதுவும் தான் செய்த கேக்கை தன் காதலனுக்கு வழங்க அப்பெண் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இது ஏற்க முடியாத காரணம். எனவே அவர்களுக்கு பாடம் புகட்ட இந்த தண்டனை வழங்கப்படுவதாக நீதிபதி எலியானா தெரிவித்தார். சிங்கப்பூரில் புதிதாக 1,031 பேர் கோவிட் 19 வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி உள்ளனர். இவர்களின் பெரும்பாலோர் வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஆவார்கள். புதிதாக இந்த தொற்றுக்கு உள்ளானவர்களின் 21 பேர் மட்டுமே சிங்கப்பூர் பிரஜைகள் மற்றும் நிரந்தர குடியிருப்பு வாசிகள். இதன் வழி அந்த குடியரசில் இந்த தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 11,128 உயர்ந்தது.